வணக்கம். வீடுகளில் விளக்கு ஏற்றும் போது விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா அந்த திரியை என்ன பண்ணுறதுன்னு நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையிலும் மாலையிலும் வீடுகளில் விளக்கேற்றும் போது 5 எண்ணெய் கலந்த எண்ணெயையோ அல்லது வெறும் நல்லெண்ணெயோ அல்லது பசும் நெய்யோ வைத்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. பஞ்சத்திரியை கொண்டுதான் விளக்கேற்ற வேண்டும். எப்போதும் விளக்கானது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ தான் இருக்கணும். விளக்கோட முகமானது எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது. தீபம் ஏற்றினால் அந்த திரி முழுவதும் எரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தீபம் ஏற்றியதும் சில மணி நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர வைக்கணும். சிலர் வந்து விளக்குக்கு போடுற திரியை வாரம் ஒரு முறை மாற்றுவாங்க, சிலர் 3 நாளுக்கு ஒரு முறை மாற்றுவாங்க, சிலர் 1 நாள் விட்டு 1 நாள் மாற்றுவாங்க. ஆனால் நம்மள பலருக்கும் அதை வந்து நம்ம மாற்றிய திரியை என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அதை எடுத்து குப்பையில் போட்டுருவோம். நம்ம எப்போ மாத்துறதா இருந்தாலும் சரி, நம்ம தினமும் விளக்கேற்றும் போது ஒவ்வொரு முறையும் புது திரி போட்டு விளக்கேற்றுவது தான் சிறப்பு. தினமும் திரியை மாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றினாலும் உபயோகித்த திரிகளை ஒரு சிறிய பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கணும். கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் இருக்கிற அனைவரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வைத்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சேகரித்து வச்ச அந்த திரிகளை தூபக்காலில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அனைவரையும் சேர்த்து வளம் இருந்து இடமாக மும்முறை மற்றும் இடமிருந்து வளமாக மும்முறை திருஷ்டி சுத்திக்கணும். இந்த திருஷ்டி எடுத்து முடிஞ்சதும் வீட்டு வாசலில் வைத்து அதை எரிய விடணும். திரிகள் கருகி கரியாகி முடிந்ததும் அதனை கால்படாத இடத்துல போட்டணும். இப்படி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் அனைத்தும் அந்த நெருப்பில் பட்டு எரிஞ்சிடுறதா ஐதீகம். அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் பிறக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.